நெல்லை டவுனில் வேகமாக பரவும் மஞ்சள் காமாலை நோய் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டி நெல்லை எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் மாநகராட்சி ஆணையரிடம் இன்று கோரிக்கை. நெல்லை தொகுதி பிஜேபி எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் தலைமையில் நெல்லை மாநகர நுகர்பொருள் விநியோகஸ்தர் சங்க தலைவர் வெங்கடேஷ், நெல்லை மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு கூடுதல் செயலாளர் விநாயகம், மாவட்ட துணை செயலாளர் ஸ்டீஃபன் குமார், தெற்கு மடவீதி சங்க துணை செயலாளர் கருப்பசாமி மற்றும் பேட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் சீனிவாசன், செயலாளர் மணி, துணை செயலாளர் முகமது ஹசன், பேட்டை ஆட்டோ சங்க தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் இன்று நெல்லை மாநகராட்சி ஆணையரிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அம்மனுவில் நெல்லை மாநகர பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக தொடர் கனமழை பெய்ததால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி அதன் மூலம் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக நெல்லை டவுனில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் பரவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே இந்நோய் மேலும் பரவாமல் தடுப்பதற்கு நெல்லை மாநகராட்சி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், டவுன் வாகையடி முனை அருகே உள்ள கழிவு நீர் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் முழுவதும் வெளியே ஆறாக ஓடுகிறது, இதனையும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்றும், பேட்டை பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்படுவது மட்டுமல்லாமல் வணிகர்கள் மிகவும் பாதிப்படைந்து உள்ளனர், எனவே இந்த சாலைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்து தர வேண்டும் என்றும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அது ஏன் முடியலன்னா, அது பண்ணணும்னா அது ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணணும் சார். 25 நாள் ஆகுது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அங்கே இருக்கி 2 கிலோமீட்டர் 300 மீட்டர் இருக்குது. அது இப்போ 40 நாள் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணால் தான் அது வேலை பண்ண முடியும். அது ஆக்சுவலி பார்த்தா நீங்கள் கோவிட் டைம்லேயே பண்ணி முடிச்சிருந்தா யாருக்கும் ஒரு சிக்கல் இல்லாமல் அது முடிஞ்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இப்போ பண்ண முடியல. அதனால தான் நான் மழைக்கு முன்னாடி ஒரு சும்மா பேட்ச் மார்க் மாதிரி போட்டுருப்பேன். அது நீங்கள் அங்கே இருந்தால் உங்களுக்கு பார்த்துருக்கலாம், நான் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் அந்த மழையில் சுத்தமாக அது எங்கேயிருந்து கூட இல்லாமல் போச்சு.